வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஜாமோவில் 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்திருக்கு. இந்த ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாமோ ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு டவர் மட்டும் தனியாகவே சேல் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இதில் 5.0 பேக்கேஜாகவே கிடச்சிருக்கு. ஸோ பேக்கேஜாக கிடைக்கும்போது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம இதை வந்து 5.0 வீடியோவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த 5.0 ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை வந்து இதில் டீட்டெயிலாக இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவர், இந்த டவர் வந்து பார்த்தீங்கன்னா 2-way வந்து பில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதனுடைய வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஓம்ஸில் 100லேருந்து 140 வாட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெக்கமெண்டட் ஆம்பிளிஃபையர் பவர்னு பார்த்தீங்க அப்படின்னாலுமே 100லேருந்து 140 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பீக்கரில் 5 இன்ச்சஸில் 2 மிட் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிட் பேஸ் கொடுத்துருக்கிறதுனால பேஸ் வந்து போர்ட் வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால ரொம்ப பேஸ் வந்து நல்லாவே மைல்டான அந்த பஞ்சிங் வந்து நல்லா இதில் வந்து தெரியுது. நான் வந்து ஏற்கனவே வந்த டவர்லேயும் செக் பண்ணி பார்த்தா இந்த 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜுமே வந்து பர்சனலாக யூஸ் பண்ணியும் பார்த்தேன் எப்படி இருக்குன்றது. மூவி வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஆப்டாகவும் இருக்கும். ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான ஸ்பீக்கர் பேக்கேஜ் தான். நான் டைமென்ஷனையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 1 இன்ச்சஸில் சில்க் டோன் பியூட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டவருக்கான டைமென்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 34 இன்ச்சஸில் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் டெப்த்தும் இந்த வித்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 இன்ச்சஸ் மிட் பேஸ்ன்னும்போது பேஸ் ரிஃப்ளெக்ஷனுக்காக இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 7 இன்ச்சஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டவரோட சென்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89 dB சென்சிட்டிவும் ப்ளஸ் ஃப்ரீக்குவன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 Hz ஒர்க் ஆகுது. 48 Hz ஒர்க் ஆகும்போது பேஸை வந்து ஆக்சுவலாக அது வந்து 5 இன்ச்சஸில் மிட் பேஸ் கொடுத்துருக்கிறதுனால ஹெட்ஸை வந்து 48 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு பேஸ் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ் கூட வந்திருக்கிற சரவுண்ட் அண்ட் சென்டர். இந்த சரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே காம்பேக்டான சரவுண்டாக இருக்கும் சரவுண்ட் அண்ட் சென்டர். அண்ட் இதனுடைய வாட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரவுண்டுக்கு வந்து 100 வாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் 6 ஓம்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய சென்சிட்டிவுமே வந்து பார்த்திங்கன்னா 88 dB சென்சிட்டிவும் ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சு ஒர்க் ஆகிறது சேம் 48 Hz ஒர்க் ஆகும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதனுடைய ட்ரைவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸில் ஸ்பீக்கர் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து மிட் பேஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜுக்கு கொடுத்துருக்கிற எல்லா ஸ்பீக்கருமே வந்து பார்த்திங்கன்னா மிட் பேஸ் ட்ரைவ் தான். ஸோ சரவுண்ட்லேருந்து வரும்போது நமக்கு வந்து பேஸ் தெரியணும். அண்ட் அதில் வந்து 1 இன்ச்சஸில் சில்க் டோன் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இந்த சரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நார்மலாக வர சரவுண்டு ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் வந்து கீழே இருக்கும், டியூட்டர் வந்து மேலே இருக்கும். பேக்கேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. டியூட்டர் கீழேயும் ட்ரைவ் மேலேயும் இதுதான் பொசிஷனாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் ஆனால் இது வந்து ரொம்ப காம்பேக்டாகவும் ரொம்ப ஸ்லீக்காக ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஒரு புக் ஷெல்ஃபில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, புக் ஷெல்ஃபில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஹேங்கிங் பண்ணுறீங்கனாலும் ஹேங்கிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸிங் டைப் ஜாக் தான் வயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டவருக்கு வந்து ஜாக் பார்த்தீங்க அப்படின்னா பனானா சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் சேனல் ஸ்பீக்கர். இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா 2-way ட்ரைவ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 வாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேக்கேஜ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா டவர் 140 வாட்ஸ், சென்டரில் வந்து 120 வாட்ஸ், சரவுண்டு வந்து 100 வாட்ஸ். ஸோ எது இதெல்லாம் வந்து கம்மியாகும், எதுக்கு அதிகமான பவர் வரும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜை வந்து இவங்க பில்டின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கர் வந்து 6 ஓம்ஸில் 120 வாட்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. சேம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸில் பிட் பேஸ் ட்ரைவும் 1 இன்ச்சஸில் சில்க் டோன் டியூட்டரும் கொடுத்துருக்காங்க. அண்டு இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க, ஹேங்கிங் பண்ணலாம். அண்ட் இதனுடைய ஸ்பீக்கர் சாக்கெட்னு பார்த்தீங்கன்னா சாக்கெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் நமக்கு வந்து யூஸ்டில் தான் வந்திருக்கு. ஒரு மினிமம் யூசேஜ் தான், ரொம்ப யூசேஜ் பண்ணிட்டுலாம் கொடுக்கல, நார்மல் யூசேஜ் தான். பட் ஆனால் நமக்கு வந்து இதை வந்து பார்சல் சென்ட் பண்ணாங்க. பார்சலில் வரும்போது சம் டேமேஜஸ் நிறையலாம் இல்லை. இந்த டவர் ஸ்பீக்கரில் மட்டும் பேக் சைடில் வந்து ஒரு சின்ன டென்ட் ஒன்று இருக்குது. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நான் பர்சனலாகவும் போட்டு செக் பண்ணியும் பார்த்துட்டேன். ஏற்கனவே வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், நம்ம யூஸ் பண்ணுறத நம்ம கொண்டு வர மேக்ஸிமம் ஸ்பீக்கர்ஸ் வந்து நான் பர்சனலாக செக் பண்ணி பார்த்து தான் கொண்டு வருவேன்.
ஏன் அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் ஸ்பீக்கர்ஸை அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அகைன் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கால் பண்ணி கேட்கக்கூடாது. மேக்ஸிமம் அவங்க அந்த ஸ்பீக்கர்ஸை வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய விஷஸ். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஸ்பீக்கர்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜுக்கு வந்து ஒரிஜினல் பாக்ஸ் எதுவும் வரல, ஆர்டினரி பாக்ஸில் தான் வந்திருக்கு. அண்டு இதனுடைய ஸ்பீக்கர்ஸோட எல்லா கிரில்லுமே வந்து ஒரிஜினல் கிரில் அப்படியே தான் அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து வித் கிரில்லோட கேஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ கிரில் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜோட வீவிங் இது தான். ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜோட ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள், கால் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். வித்தவுட் எனி டேமேஜ் ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் டெலிவரி ஆகும். இந்த மாதிரி டேமேஜ் ஆகாது. கம்பல்சரியாக நான் வந்து பேக் பண்ணும்போது 1 inches பபுள் ட்ராப் சுற்றி அதுக்கு மேலே தெர்மோகோல் வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கார்ட்டூன் பாக்ஸையே வந்து பேக் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணும்போது மேக்ஸிமம் டேமேஜஸை வந்து நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு எதுவும் ஸ்பீக்கர் பேக்கேஜ் வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க எதுவும் என்கொயரிஸ் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன் பிளேஸ்மெண்ட் டியூனிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.